கல்பாத்தி ஏ சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதன் இயக்கி நடிக்கும் லவ் டுடே வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். ரா கார்த்திக் இயக்கத்தில் அசோக் செல்வன் நடிக்கும் நித்தம் ஒரு வானம் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். பொன்னியின் செல்வன் பார்ட் 2 படம் வர ஏப்ரல் 20th அன்னைக்கு ரிலீஸ் ஆகப்படும் அப்படின்னு சொல்லி நேத்திக்கு படக்குழு தரப்பிலிருந்து சொன்ன விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியா பக்கம் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இது கேட்டதுல இருந்து மக்கள் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல அழுதுருக்காங்க. மணி சாரோட டிரெக்ஷன்ல விக்ரம், ஜெயம் ரவி, கார்த்தி, ஐஸ்வர்ய ராய், த்ரிஷா, ஐஸ்வர்ய லக்ஷ்மி, சரத்குமார் அண்ட் பிரகாஷ் ராஜ் அப்படின்னு சொல்லி பல பேர் நடிச்ச படம் தான் பொன்னியின் செல்வன். படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆகி மக்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வசூல் லெவலையுமே இந்த படம் கிட்டத்தட்ட 500 க்ரோஸையுமே தாண்டி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதன் காரணமா பொன்னியின் செல்வனோட சக்சஸ் பிரகாரம் மக்களுக்காக தேங்க் மீட் ஒன்னு நேத்திக்கு கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. அப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஏகரா பார்ட் 2க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற போது இந்த படத்துடைய பாகம் 2 பாத்தீங்கன்னா 2023 ஏப்ரல் 20th அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா பொன்னியின் செல்வன் பாகம் 1 படம் வந்து ரிலீஸ் பண்ண போவே கிட்டத்தட்ட 6-9 மந்த்ஸ்ல இந்த படத்துடைய பார்ட் 2மே ரிலீஸ் பண்ண மட்டும்தான் மக்கள் கிட்ட இருந்து ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் மக்களை வெயிட் பண்ண வைக்க கூடாது இல்லையா. இதன் காரணமா ஆல்ரெடி பார்ட் 2க்கான போர்ஷன்ஸ் எல்லாமே டிரெக்ட் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாமே தான் இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த எபிக் ஹிஸ்டரிய பிக் தியேட்டர்ல உட்காந்து பாக்குற பாக்கியம் நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. சோ பார்ட் 2 வேற சீக்கிரமா ரிலீஸ் பண்றதா சொல்லிருக்காங்க. இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அண்ட் நீங்க எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட நிஞ்சிருங்க. கல்பாத்தி ஏ சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதன் இயக்கி நடிக்கும் லவ் டுடே வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். ரா கார்த்திக் இயக்கத்தில் அசோக் செல்வன் நடிக்கும் நித்தம் ஒரு வானம் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.